என் மைய ரிசல்ட்டு பார்க்க போயிருக்காயா பண்ணு படிச்சிருக்கியா பாஸ் பாசா போயிலான்னு பார்க்க போயிருக்கியா ஃபஸ்ட்டாடம் தான் வருவோம் நம்பிக்கையோட இருக்கேன் நீ என்ன பண்ணுற மாடியில் ஒரு பந்தல் போடுறதுக்கு பெரிய பந்தல் ஏற்பாடு பண்ணிடு ரெண்டாயிரம் பேர் சேரு பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு சரியா ராமசாமி ஏ பாஸ் ஆயிடலாயா சரியா எல்லாம் ரெடி பண்ணி வந்துரு பாத்திரம் மறந்துடாத பாத்திரம் பந்தல் சேரு சரியா

சரி விடுப்பா முதல் இடம் எதிர்பார்த்தேன் முதல் இடம் இல்லை ரெண்டாவது இடம் மூணாவது இடம் தான் மூணாவது இடம்னா ஒன்றும் பிரச்சனை ஆ ராமசாமிய அந்த பந்தல் ரெண்டாயிரம் பேர் சேரு பாத்திரம் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடு ஆமா

எவ்வளோ மார்க்கு எந்த சப்ஜெக்ட்ல நீ எடுத்த மார்க் தொண்ணூத்தஞ்சுக்கு கலெக்டர் ஆகி நான் எங்கேயும் பார்த்ததுல பேப்பர்ல கூட பார்த்ததுல இந்த பாரு நீ எடுத்த மார்க்கு கலெக்டர் இல்ல கண்ட்ரக்டர் கூட ஆக முடியாது புரியுதா நினைக்கிறது பெருசு பெருசுல உங்க அப்பா கூட தான் டாக்டர் அன்னு நினைச்சேன் டாக்டர் அப்பா ஆமா டாக்டர் அன்னு நினைச்சேன் டாக்டர் மாதிரியா இருக்கேன் டாக்டர் அன்னு நினைச்சேன் انا முடிஞ்சா நினைச்ச பத்தாது படிக்கணும் புரிதா புரிதப்பா பெற்றதுக்கு ஒண்ணே ஆ ஆ சமு நானூத்தி தொண்ணூத்தி எட்டுப்பா அப்புறம் போட்டு சாக வேண்டியதான என் மயனா சொன்னேன் அவன் எடுத்த மார்க்கு தூக்கு போட்டு தானே சாணும் நானு உன் மைய நல்லா படிச்சான் நல்லா மார்க் வாங்கிருக்கேன் என்ன போய் காலேஜ்ல சேர்க்க வேண்டியதானே ஓமய என்ன மார்க்கு அது எதுக்கு உனக்கு ஏமய மார்க் நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும் முகத்துல இருக்கோம் ஓமய மார்க்கையும் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேப்பா என்னப்பா பக்க முகத்துல இருக்கோம்னு வந்தா இப்படி வராதேன்றேன்ப்பா பக்கத்துல இருந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க பக்கத்து வீடுதான்டா பிரச்சனையே என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா உனக்கு வந்து உன் மைய நாணி தொட்டு எடுத்தது கூட ஒன்றும் பெருசா தெரியாது இவன் பெயில் ஆயிட்டான்றது தான் உனக்கு பெருசு இங்கே வரு மைய கேல செம்மேரிசுக்கு முன்னாடி பல்ல பொழந்துட்டு நிற்பான் ஒன்றும் படிக்க மாட்டான் அவையெல்லாம் அன்னைக்கு நானித்தி எடுத்திருக்கேன்னா நீ எல்லாம் தூக்கு போட்டு தான் சாகணும் இவன் கேல இவன் அக்மார்க் பொறுக்கி இவி மையம் எடுத்தது ஏன்டா? நீ எனக்கு ஃபெயில் ஆனது பெருசு கிடையாது வந்து சண்முகம் உன் மையம் என்ன மார்க்குன்னு கேக்குறியா பாரு அந்த இடத்துல நான் தலை குனிடுறேன் பாரு அதுதான்டா எனக்கு பெருசு அதுதான்டா எனக்கு குனிவு சரி நான் போகிறேன் இப்போ போனேன் பக்கத்து பக்கத்துக்கிட்டுக்காரே அந்த விளக்கண்ண அவன் இந்த விஷயத்தை ஊர் புறம் பரப்பணும் அவன் பரப்பவங்களையும் நான் போய் அவனை கூட்டிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்து அவனை நான் அடக்கணும் அந்த நாய்க்கு நான் போய் டீய வாங்கி கொடுக்கணும் எல்லாம் ஒன்னால வந்ததுடா ஒன்னால அவன் மையம் நானூற்றி தொண்ணூத்தெட்டு வாங்கினா அவன் இல்லை நீ தொண்ணூத்தஞ்சு வாங்க பாரு அதுதான் அவனுக்கு விஷயம் ஊருக்குள்ளே போய் பரப்புவேன் அவனை அடக்கணுமோ அப்படி நான் டீ வாங்கி சரியா வர நீ டீ குடிக்க வேணாம் வா டீ கடைக்கு முன்னாடி வந்து டீ குளி வா